أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد إلا بخلم إلا مولا الله بكوري ذي الحمد لله صلاة وسلام كن رسول محمد مصطفى صلى الله عليه وسلم أبرك الميذي وندا என்று يند كوري ذن بينا أنب உங்கள் سخود السلام عليكم ورحمة الله وبركاته இந்த தலைப்பு பெரிய ஒரு பாரதூரமான தலைப்பு மாதிரி விளங்கினாலும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மிக தெளிவான விடயங்களை அது தந்திருக்கின்றது உதாரணமாக நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை நாங்கள் சகலவற்றுக்கும் முன்மாதிரியானவர்களாக எடுப்போம் அவர்கள் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நாங்கள் முயற்சிக்கணும் அந்த வகையில் அவர் சுகமாக இருக்கின்ற போது எப்படி நடந்து கொண்டார்கள் சுகீனமாக இருக்கின்ற போது எப்படி நடந்து கொண்டார்கள் அடுத்தவர்கள் நோயில் இருக்கின்ற போது எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதெல்லாம் மிக சிறப்பாக பதிவாகி இருக்கின்றது ஒரு பெண்டமிக் என்று சொல்லக்கூடிய தொற்று நோய் ஏற்பட்டிருக்கின்ற போது எப்படி நடந்து கொண்டார்கள் அவருடைய சகாபாக்களுக்கு எப்படி நடந்து கொள்ளுமாறு சொன்னார்கள் எல்லாம் பதிவாக இருக்கின்றது இங்கே நான் சில விடயங்களை மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வைத்தியத்துறை என்று வருகின்ற போது நாங்கள் நினைக்கின்றோம் வந்து அந்த வைத்தியத்துறையில் இருப்பவர்கள் வைத்தியத்தை மட்டும்தான் பேச வேண்டும் அவர்கள் மார்க்கத்தை பேசக்கூடாது என்று ஆனால் கடந்த காலங்களை போய் பார்த்தால் என்ன தெளிவாகின்றது என்று சொன்னால் வைத்தியத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மிக தெளிவான ஒரு நம்பிக்கை இருந்தது அல்லாஹ் அல்லாஹு தான் ஷாஃபி அவன் தான் குணப்படுத்துவன் என்பது அவர்களுக்கு மிக உறுதியாக இருந்தது அவர்கள் தேவையான கட்டுச்சாதனங்களை எல்லாம் எடுப்பார்கள் எல்லாம் செய்வார்கள் ஆனால் முழுமையாக அவர்கள் நம்பி இருப்பார்கள் அல்லாஹு தாலா மீது மாத்திரம்தான் முழுமையான நம்பிக்கை அவர்கள் அவர்களுடைய வைத்தியத்துறையின் மீது வைத்திருக்க மாட்டார்கள் இப்போது உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்போது நாங்கள் வாழக்கூடிய உலகத்திலே மார்க்கம் வேறு உலகம் வேறு என்று பிரித்திருக்கக்கூடிய காலம் உலக கல்வியே வேறு மார்க்க கல்வி வேறு என்று பிரித்து பிரித்திருக்கக்கூடிய காலம் இந்த காலத்தில் வைத்தியத்துறையில் இருப்பவர்கள் வைத்தியத்தை படிக்கின்ற போது உண்மையில் முஸ்லிம் வைத்தியராக இருப்பார் ஆனாலும் நாங்கள் முஸ்லிம்கள் நம்புகின்றோம் அவர் தொடர்ந்தும் மேற்கத்திய உலகத்துடைய வைத்தியத்தை படித்ததன் காரணமாக அல்லாவை அங்கே இணைக்க மாட்டார் என்று நான் நினைக்கின்றேன் இது தவறான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் இந்த அடிப்படையில் தான் ஷல்ல சில விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவது நபிகன் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அடிக்கடி பாவித்த ஒரு சுல்தான் அஹ்துல் அஸ்பாப் அஹ்துல் அஸ்பாப் என்று அரபியிலே நாங்கள் சொல்லுகின்ற போது காரணங்களை எடுத்தல் உண்மையிலே என்ன காரணங்களை எடுத்தல் என்று சொன்னால் உதாரணமாக வறுமை ஒரு வீட்டிலே இருக்கும் என்று சொன்னால் அந்த வறுமையை போக்குவதற்கான உழைப்பை ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஊக்குவித்தார்கள் அதே போன்று ஒருவரிடத்திலே அறியாமை இருக்கும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் அந்த அறியாமையை போக்குவதற்கான கல்வியை தேடுவதை ஊக்குவித்தார்கள் இதனை நான் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு போத்தே உதாரணம் மாத்திரம்தான் சொல்லுகின்றேன் சொல்கின்றேன் அதே போன்றுதான் நோய் ஒருவருக்கு வாய்த்து விட்டால் நபிகள் நாயகம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அதற்கான அஹதுல் அஸ்பாப் சிகிச்சைக்கான எல்லா விடயங்களையும் எடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் இன்ஷால்லா வருவோம் இந்த உண்மையில் ஓதி பார்த்தல் ருக்கியா என்பது எந்த இடத்தில் வருகின்றது என்பதை நான் இன்ஷால்லா தொட்டு செல்வேன் அதே போன்று நாங்கள் இஸ்லாத்துக்கு முரணாக ஒரு செய்தி வரும் என்று சொன்னால் அது எதிரிகளிடத்திலிருந்து பிசிக்கலாக ஒரு தாக்குதல் வரும் என்று சொன்னாலும் நபிகள் நாயகம் நாயும் சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் வெறுமனே அல்லாஹு தலாவிடத்திலே கையெந்தவில்லை ரசூ சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் தேவையான காரண காரியங்களை செய்தார்கள் அஹ்துல் அஸ்பாப் அதனால் காரணமாகத்தான் ரசூசல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் பல யுத்தங்களில் ஈடுபட்டு அவர்கள் தங்களுடைய மேனில் இருக்கக்கூடிய வடுக்கலங்கள் ஏற்பட்டது போன்றே அவருடைய பல்லை அவர்கள் இழந்தது அவரோடு மிகவும் பிடித்தமான நெருக்கமான சஹாபிகளை இழந்தது எல்லாம் இந்த அஹதுல் அஸ்பாபிலே வரக்கூடிய முக்கியமான பகுதி அதே போன்று துக்கம் கவலை ரசூசல்லாஹு அலைவாசல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் அதனை உண்மையில்

எடுத்து கொள்ளலாம் என்று இதெல்லாம் காட்டுகின்றது என்னவென்று சொன்னால் அஃது அஸ்பாம் இந்த காரண காரியங்களை எடுப்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒன்று இப்போது நாங்கள் வருவோம் இஸ்லாம் ஒரு வாழ்க்கை வழிமுறை அது நான் ஏற்கனவே சொன்ன போன்று ரசூல் சல்லாஹ் அலை அவர்கள் செய்த எல்லாவற்றையும் செய்வோம் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இந்த ரசூல் சல்லாஹூலியுடைய அலைவாசல்ல அவர்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதி தான் என்னன்னு சொன்னால் சகல விடயத்திலும் இஸ்லாத்தை அப்ளை பண்ணுவது எல்லா விடயத்திலும் அந்த விடயத்துல பாக்குற நேரம்தான் மெடிசினுடு வார நேரமும் இப்ப நாங்க அங்க இஸ்லாத்தை அப்ளை பண்றதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம் இந்த நேரத்தில் எங்கள்கிட்ட அறிவு இல்லாததன் காரணமாக நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் நாங்களாகவே முடிவெடுக்கின்றோம் இது மார்க்கத்துக்கு முரணானது என்று சொல்லி சில வேலை நாங்கள் ஒதுங்கிக் கொள்கின்றோம் இந்த விடயத்திலே தான் நான் நினைக்கின்றேன் மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய சில விடயங்களை எங்களுடைய சமூகம் பார்த்த விதம் அல்லது பார்க்கின்ற விதம் பிழையானது இந்த அடிப்படையில் தான் நான் நினைக்கின்றேன் நீங்கள் கூட இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள் உண்மையில் சிலர் மறுக்கலாம் இப்போது வந்திருக்க கூட கோவிட் நைன்டீன் அது தொடர்பாக வந்திருக்க கூடிய அது ஹலால் ஆகுமா அல்லது அது தொடர்பான மேலதிக கருத்துகள் என்ன ஏன் அதிலே இருந்து தவிர்ந்து கொண்டால் நாங்கள் எப்படி இருக்க முடியும் தவிர்ந்து கொள்வதில் பிழை என்ன இப்படியெல்லாம் பல கேள்விகள் இருக்கின்றன இந்த நேரத்தில் ஏற்பாடு செய்திருப்பதன் காரணமாக இதிலே முக்கியமான நான் சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்து கட்டாயமாக வந்து அஹ் அஹ்துல் அஸ்பாப் அந்த காரண காரியம் முதல் எடுக்க வேண்டும் எடுக்காம விடுறது என்ன இதுதான் முக்கியமான கேள்வி எடுக்காம விடுறது வந்து ஹராம் அது வந்து பாவம் எனக்கு நோய் இருக்கும் என்று சொன்னா அந்த நோய்க்கான மருத்துவத்தை நான் தேடி மருத்துவர் யாருன்றதை தேடி அவர்கிட்ட போய் மருந்து எடுப்பது வந்து என் மீது உள்ள வாஜிப் அதை எடுக்காம விடுவது உண்மையில வந்து மாசு அது பாவம் அப்ப இந்த இடத்துல தான் உண்மையில வந்து இப்ப இருக்கக்கூடிய நோய்கள் மிக மிக அவதாரமாக நாங்க நோக்க வேண்டும் என்னன்னு சொன்னால் அந்த நோய்க்குரிய எக்ஸ்பர்ட் யார் இருக்கின்றார்கள் என்பதை அறிய வேண்டும் அந்த எக்ஸ்பர்ட் அவர்களுடைய கருத்தை தான் நாங்கள் செய்யமடுக்க வேண்டும் அது இல்லாம நாங்க உண்மையில வந்து எக்ஸ்பர்ட் இல்லாதவங்க கருத்துக்கள் அது சோசியல் மீடியால வருகின்ற நேரத்தில் அதை தான் இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது அடுத்தது முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னால் நாங்க குருவான்ல வெள்ளிக்கிழமை வார நேரம் வந்து சூரா காவ் போதும் சூரா தில்கர் நைன் அவங்கள பத்தி சொல்ற நேரம் அல்லஹால மூன்று சொல் மூணு தடவை ஒரு வசனத்தை பாவிக்கிறேன் என்னன்னு சொன்னா அவர் எவ்வளவு நாயகம் அலைவசம் அவர்களை போன்றே அவரும் கூட அவரும் கூட அல்லாவின் வைத்திருந்தாலும் அல்லாஹ் சொன்ன மாதிரியான எல்லா காரண காரியங்களையும் எடுப்பவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் இதனை நாங்கள் நிச்சயமாக கருத்துல கொள்ள வேண்டும் இந்த விஷயத்துல அஹ் சில நேரம் நாங்க முடிவு எடுப்போம் எப்படின்னு சொன்னால் डॉक्टर मां बोल रहे है लता ते கேட்டுக்கொள்வோம் ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டோம் இங்க நான் முக்கியமான செய்தியை சொல்றேன் என்னன்னு சொன்னால் வைத்தியத்துறைக்கும் துறைக்கும் வைத்தியத்துறைக்கும் என்ன வித்தியாசம் ஒன்றத்தை நான் விளங்கப்படுத்த வேண்டும் இஸ்லாமிய வைத்தியத்துறைக்கும் துறைக்கும் நோமல் வைத்தியத்துறைக்கும் உண்மையில் நோமல் வைத்தியத்துறையும் இஸ்லாமிய வைத்தியத்துறையும் ரெண்டு மொண்டு தான் ஆனா என்ன சொல்றாங்கன்னு சொன்ன அறிஞர்கள் உண்மையிலே உதாரணமாக வைப்போம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர் டாக்டர் ஃபெரோஸ் அவர்கள் அவர் முஸ்லீமாகவும் இருக்கின்றாரு அதே நேரம் வைத்தியராகவும் இருக்கின்றார் அவர் வந்து செய்யக்கூடிய வைத்தியம் நோமல் வைத்தியமா இஸ்லாமிய வைத்தியமான்னு பார்த்தா இஸ்லாமிய வைத்தியம்னு சொல்றேன்னா அது எப்படி உண்மையில ஒரு வைத்தியத்துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்கணும் ஆனா அவர் அந்த நேரத்துல பயன்படுத்த வேண்டிய முக்கியமான செய்தி ஒண்ணு என்று சொன்னால் தாலா தான் குணப்படுத்துபவன் என்பது அவருக்கும் அதே நேரம் நோயாளிக்கும் தெரிய வேணும் நோயாளிய சுத்தி இருக்கிறவருக்கும் தெரிய வேணும் அதே நேரம் நாங்க ஒரு சபவாகத்தாம் வந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா தான் உங்களுடைய நோயை குணப்படுத்துவான் இப்ப இந்த கருத்துக்கள் அங்கே கதைக்கப்படுமாக இருந்தால் உறுதியாக அங்கே நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொன்னால் அது இஸ்லாமிய வைத்திய துறையாக கருதப்படும் என்பதுதான் உலமாக்கள் கருத்து எனவே நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய வைத்தியத்துறையிலிருந்து துறையிலிருந்து நாங்க முரண்படுபவர்கள் அல்ல இந்த வகையில குறிப்பாக வந்து ஐக்கிய ராஜ்யத்துல பார்க்கின்ற நேரம் அலமதுல்லா தமிழிலும் கூட பல வைத்தியர்கள் முன் வந்து அவர்களுடைய எக்ஸ்பர்டிசத்தை எங்களுக்கு மிக மிக தெளிவுபடுத்தி இருந்தார்கள் இந்த நோய் தொடர்பாக நோயில இருந்து ப்ரிகாஷன் எடுப்பு தொடர்பாக எல்லாம் சொல்லியிருந்தார்கள் அதே நேரத்துல நான் ஏண்ட ஒரு மன அஹ் கவலையை சொல்லிக்கொள்றேன் என்னன்னு சொன்னால் அவர்களே கட்டாயமாக அந்த இஸ்லாமிய துறையையும் கொஞ்சம் பேசக்கூடியவர்களாக மாற வேண்டும் அதை முஸ்லிம் சமூகமும் பள்ளிவாசல்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் ஒரு வைத்தியர் இஸ்லாமிய துறையை கதைக்கின்ற போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க உண்மையில பெரிய ஒரு ஏரியா ஒன்று இல்லை அல்லாஹு தாலா தான் ஷாஃபி அதே நேரம் வந்து அல்லாஹு தாலா சொன்ன மாதிரி அந்த அஸ்பாபுகளை எடுக்கிறதுல வாரவங்க தான் நாங்க இதையும் அவங்க தெளிவாக சொல்ற நேரம் அவங்களும் இஸ்லாமிய வைத்தியத்துறைக்கு பங்காற்றுகளாக மாறுவாங்க எனவே நான் நினைக்கிறேன் ஆலிம்களாக நாங்க வந்து இந்த சப்ஜெக்டை கதைக்கணும்ன்றில்ல அவங்களாக இன்ஷால கதைக்கலாம் அடுத்தது இன்னொரு முக்கியமான ஏரியா என்னன்னு சொன்னால் நாங்க இலாஜ் என்று சொல்லும் இலா இலாஜ் தான் சிகிச்சை எடுக்கிறது சிகிச்சை எடுக்கிறதுக்கு முந்தைய இன்னொன்று இருக்குதுன்னா ப்ரிகோஷன் அப்போ நாங்க பாப்போம் வந்து இந்த வைத்திய எல்லோரும் வந்து இந்த ரெண்டையும் பேசிருக்கிறாங்க ப்ரிகோஷனை கதைச்சிருக்கிறாங்க அதே நேரம் இப்போ அலமதுல்லா இலாஜை கதைச்சு கொண்டிருக்கிறாங்க இஸ்லாமியம் இதைத்தான் சொல்லுது உண்மையில பிரிக்காஷனை நாங்க இருக்கணும் இலாஜை எடுக்கணும் அப்ப இந்த ப்ரிகோஷனாக இருக்கிறத ஐலாஜை எடுக்கிறத வந்து சந்தேகமாக வரும்னு சொன்னா சந்தேகத்துக்கான மருந்து என்னன்னு சொன்னால் உண்மையில சந்தேகத்துக்கு மருந்து அறிவு அறிவு தேடுறது தான் உண்மையில உண்மையில அதுக்கான மருந்து இப்ப சிலர் சொல்லுவாங்க வந்து நான் கேள்விப்பட்ட மாதிரி என்னன்னு சொன்னால் இந்த கோவிட் நைன்டீன் அதுக்கான அந்த இன்ஜெக்ஷன்ல வந்து சிறு பிள்ளைகள உடலை பயன்படுத்தினதாக டாக்டர் பொற சொல்லலாம் அவங்களோட அந்த இதை பயன்படுத்தினதாக ஒரு வதந்தி கிளம்பி இருக்குது அதே நேரம் வந்து மிருகங்கள்ற இப்படி உறுப்புக்களை பயன்படுத்தினதாக ஜெலட்டினை பயன்படுத்தினதாக இப்படி நிறைய செய்திகள் பரவி இருக்குது அப்ப இது சந்தேகம்னு சொன்னா இதை நிவர்த்தி செய்யறதுக்கு இஸ்லாம் தந்திருக்கிற வழி என்னன்னு சொன்னால் நீங்க சந்தேகம் வைக்கணும் சொன்னா தேடி படிக்கணும் அப்ப தேடி படிக்கிறேன்னு சொன்னால் எக்ஸ்பர்ட்டுகளில் தான் போகணும் இப்போ இந்த வகையில நான் இஸ்லாம் என்ற வகையில நான் பார்க்கிற நேரம் ரெண்டு ஃபத்வாக்களை நான் சொல்லலும் கிட்டத்துல வந்தது ஒன்று வந்து அல்ஜீரியால இருந்து வந்த ஃபத்வா ரெண்டாவது வந்து ஆக கூடுதலாக வந்து இது ஹலால் இல்லைன்னு சொல்லி கொண்டு வாதிட்ட ஒரு நாடுதான் வந்து இந்தோனேஷியா இந்தோனேஷியாவும் கூட அது ஹலால் என்றத முன் அதே நேரம் நான் சொல்ல வந்த இப்ப பிரிட்டன்ல இருக்கிற இதுல இன்ஷால்லா நான் டாக்டர் பெரோஸ் சலாம் இன்ஷா அல்லா எம்சிபியோட சேர்ந்து வந்து இங்க பிரிட்டிஷ் மெடிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்குது அவங்க செஞ்ச ரிசர்ச்சுகள் அவங்க செஞ்ச அறிவித்தல்கள் எல்லாமே இருக்குது இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா இந்த ஃபத்வாக்களை நாங்க எப்படி பாக்குறேன்னு சொன்னால் மக்களை மூணா பிரிக்கிறோம் அந்த மூணுல வந்து என்னன்னு சொன்னா ஒன்று வந்து பாமரர்கள் ரெண்டு ஆலிம்கள் மூணாவது தான் வந்து எக்ஸ்பர்ட் முஜித் அகிதுகள் இப்ப நாங்க எங்க உண்மையில குர்வான் ஹதீஸ் தெரியும்னு சொன்னால் ஆலிம்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து ஃபத்வா ஹலை கொடுக்கக்கூடிய இடம் அல்ல அப்ப ஏன்னு சொன்னா எக்ஸ்பர்ட்கள் வரவனும் அந்த எக்ஸ்பர்ட்கள கருத்தை கேட்டுத்தான் ஆலிம்கள் வந்து பத்துவா கொடுக்கணும் ஏன்னா வெறும் வெறுமனிய பாமரர்கள் தங்களுடைய சோசியல் மீடியாக்களில் கண்ட விடயங்களை ஆலிம் இல்லாதவர்கள் குர்வானோடையும் ஹதீஸோடையும் கனெக்ட் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்க எடுத்துக்கொண்டு அதை நகர்த்தி கொண்டு இதுதான் இஸ்லாமோடு போறத விட நாங்க கட்டாயம் போக வேண்டிய இடம் என்னன்னு சொன்னால் ஆலிமுக்கு மேலான ஒரு இது ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னா அதுதான் வந்து எக்ஸ்பர்ட் உண்மையில இந்த இடம் தான் உண்மையில வந்து ஃபத்வா கவுன்சிலர் வருது பல ஆலிம்கள் ஒன்று சேர்ந்து விடுக்கக்கூடிய அறிவித்தல்கள் அப்ப நாங்க இத நம்பி இருப்பதுதான் உண்மையில வந்து முஸ்லீம் சமூகம் வந்து கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நாங்கள் சொல்லேயும் என்னன்னு சொன்னால் சிலர் பார்ப்பாங்க வந்து ரசூல் சல்லா அலிவசல்லாமாவோட மெடிசினு லீக் அதுல ஒன்று கரிஞ்சி ரகம் ரெண்டு ஜம் ஜம் நீர் அடுத்தது மூணாவது தேன் இந்த மூணை பயன்படுத்தினா வந்து அதிகமான நோய்கள்ல இருந்து எங்களை காப்பாத்தி கொள்ளையிலும் உண்டு இது தொடர்பாக நீங்க போய் படிச்சாலும் உண்மையில வந்து ரசூல் சல்லாஹு சொன்ன இந்த விடயங்கள் மனிதனுக்கான எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியை தருவதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இது ஊட்டச்சத்தா இருக்குதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா இதுதான் இல்லாமன்று சொல்ல போறதுதான் பிரச்சனையாகுது ஆகுது அப்ப இத சரியா புரிஞ்சு கொள்ளணும் அடுத்தது உண்மையில வந்து வைரஸ்கள் தொடர்பான அறிவு உண்மையில வந்து நாங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னால் இப்ப இருக்கக்கூடிய வைரஸ்கள் அதே இப்ப கூடிய இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் பழைய காலத்துல இருந்துச்சா இப்ப புதியதா சொன்னால் அதுக்கான மெடிசின் வார நேரம் இப்ப இருக்கக்கூடிய வைத்தியர்களோசனைகளைத்தான் பெற வேண்டி இருக்குது எனவே சகோதர சகோதரிகளே இந்த விஷயத்துல நான் ரெண்டு விஷயம் எலாஜ் என்ற நாங்க மெடிசின் எடுக்க வேண்டும் என்ற செய்தியையும் அடுத்து விகாயம் பிரிகோஷனாக இருக்க வேண்டும் என்ற செய்தியையும் நாங்கள் கட்டாயம் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது நாங்க தடுப்பூசிக்கு வருவோம் அடுத்தது தடுப்பூசி வந்து உண்மையில் நோய் எதிர்ப்பு சக்தியை தருதுன்னு சொன்னாலும் நாங்கள் கட்டாயம் அதை எடுக்கத்தான் வேணும் அதே நேரம் வந்து நோயை எதிர்க்குதுன்னு சொன்னாலும் அதை நாங்கள் எடுக்கத்தான் வேணும் இதை இன்ஷால்லாம் டாக்டர் அவங்க கதைப்பாங்க அதே நேரம் இன்னொரு செய்தியை நான் கோரிக்கொள்ளலாம் இன்ஷால்லா குறிப்பாக வந்து நோய்களை இஸ்லாத்துல வந்து எப்படி நோய்க்கான காரணங்களை இஸ்லாத்துல வந்து ஒரு அஞ்சு ஆறாக நாங்கள் பார்க்கணும் அந்த அஞ்சு ஆறு நோய்க்கான காரணம் பாவர் பார்க்குற நேரம் ஒன்று வந்து நுண்ணுயிர்கள் அதைத்தான் நான் இப்போ பாக்டீரியான்னு வைரஸ்னு சொன்னது அடுத்தது வந்து ரெண்டாவது நோய் வந்து சமூக பிரச்சனைகள் இப்போ உண்மையில வந்து இப்போ கவுன்சிலிங்னு சொல்ற விஷயம் எல்லாம் வந்து சமூக பிரச்சனை அப்போ இதுவும் வந்து நோயாத்தான் இஸ்லாம் பார்க்கும் அதே நேரம் வந்து பொறாமை காரணமாக சூனியம் காரணமாக கண்ணூர் காரணமாக ஒரு நோய் ஒருவர் நோய் வாய்ப்படலாம்னு சொன்னால் படலாம் அப்ப இதுவும் உண்மையில வந்து நோய்க்காரண காரணங்களாக இஸ்லாம் பாக்குது இதுக்கான நோய்க்கான நிவாரணத்தை வந்து இஸ்லாம் ரெண்டு வகையில சொல்லுது ஒன்று நீங்க எக்ஸ்பர்ட்ட பாக்கணும் அதே நேரத்துல வந்து ருக்கியா என்ற முறை ஒன்று இருக்குது அதை நாங்க சொல்லுவோம் வந்து சூரா ஃபாத்தியாவை ஆயத்தூர் குருசிய குல் சூறாக்கரை அதே நேரம் சூரா பக்கராவ இதை பயன்படுத்துறது இப்ப இதை பயன்படுத்துறதுக்கும் நோமல் வைத்தியத்துக்கு முரண் இல்லை ஏன்னு சொன்னா நாங்க ஏற்கனவே சொன்னோம் என்னன்னு சொன்னால் இஸ்லாமிய மருத்துவம் என்று சொல்ற நேரம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வைத்தியத்துறையை பயன்படுத்தி கொண்டு அதே நேரத்துல அல்லாஹூ தாலா தான் ஷாஃபி அல்லாஹு தாலா தான் நாங்க நம்பி இருக்க வேணும் தவக்குள் வைத்திக்கோணும் அத்திமாதிரி இருக்க வேணுமன்றத சொல்றது இதுதான் உண்மையில இஸ்லாமிய வைத்தியத்துறையா மாறும் இருந்த வைத்தியத்தை மறுக்கிறது அல்ல அப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாங்க வாழ்ற சூழலை வந்து ரெண்டு எங்களுக்கு பிரிக்க ஒன்று வந்து சிவிலைசேஷன் சிவிலைசேஷன் அது எல்லா நாட்டுக்கும் உரியது எல்லா மக்களுக்கும் உரியது உதாரணமாக சவர்காரம் எடுத்துக்கொள்வோம் அல்லது வந்து இப்ப வைக்கக்கூடிய டெலிவிஷன் கம்ப்யூட்டர்கள் எடுத்துக்கொள்வோம் இது ஒரு உரியது அல்ல அதாவது ஒரு நாட்டுக்குரியது ஒரு கலாச்சாரத்துக்குரியது அல்ல இது வந்து சகல சமூகத்துக்கும் உரியது அப்ப அந்த வகையில நாங்க வந்து மருத்துவத்துறையிலையும் பல பகுதிகளை வந்து சிவிலைசேஷனுக்குரிய தான் நாங்கள் பயன்படுத்துவேன் எப்படி நாங்கள் வந்து இப்போ வந்து ஊடகங்களை பயன்படுத்துகிறோமோ இது புதிய இது சிவிலைசேஷனுடைய வளர்ச்சியின் காரணமாக நாகரிகத்துடைய வளர்ச்சியின் காரணமாக வந்த அம்சங்கள் இதனை முஸ்லீம்கள் பயன்படுத்துவதில் எந்த த பின்னடைவையும் வைக்கப்படாது தளர்வையும் காட்டப்படாது அவங்க முன்னோக்கித்தான் போக வேண்டும் நாங்க பாக்கேனும் ரசூத் சல்லாஹூ வலைவசல்லம் அவர்கள் வந்து யுத்த தந்திரங்கள் எப்படி முன்னேறி முன்னேறி வந்தாங்கன்ற விடயங்களை நாங்க பாக்கல சில நேரம் ரசூத் வலைவசல்லம் அவர்கள் எங்களுக்கு தெரியும் வந்து மதீனாவுக்கு அந்த நேரத்துல ஒரு விடயத்தை காண்றாங்க என்னன்னு சொன்னால் ஒரு இனச்சேர்க்கை செய்றாங்க வந்து அவங்க அங்குள்ள மதீனா மக்கள் வந்து கூடுதலாக வந்து பேரிச்ச மரத்துல விளைவுகளை ஏற்படுத்த வேணும் உண்டு அப்ப அந்த நேரத்துல ரசூத் சல்லாஹூ வலைவசல்லம் அவர்கள் சொன்னாங்க இதை வந்து நீங்க கொண்டா நல்ல முன் அதே வருஷம் என்ன நடக்குன்னு சொன்னால் அந்த பழங்களுடைய விளைச்சல் வந்து மிக குறைவாகுது அந்த நேரம் ரசோல் சல்லாஹ் அலிவசம் அவர்கள்ட்ட போய்த்து முரட்டாங்க ரசோல் சல்லாஹூ அவங்க சொன்னாங்க அஞ்சு மாதமு உங்க துன்யாக்கும் நீங்க தான் உங்களோட உலக விடயங்கள்ற மிகவும் அறிவு பெற்றவர்கள் அப்ப இதையும் பார்க்கிற நேரம் என்னன்னு சொன்னா இஸ்லாம் தெளிவாக எங்களுக்கு தந்திருக்குது எப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்ற அரபுல சொல்வாங்க இந்த பக்கத்துல வந்து எவ்வளவு முன்னேறி கொண்டு போறோமோ அதை நாங்களும் கட்டாயம் எடுத்து கொண்டுதான் போகணும் இதுக்கு குருவான் வசனங்களை சொல்றேன்னு சொன்னால் இது அஹ் சூரா தௌபால வரும் வரும் வந்து உங்களுக்கு முடியுமான சக்திகளை திரட்டிக்கொள்ளுங்கள் வரும் அப்ப முடிமான சக்திகள் அந்த நேரம் வாழும் கம்போட மிருந்து யுத்தம் செஞ்சாலும் இன்றைக்கு அப்படி இல்லை இன்றைக்கு உண்மையில எது உலகத்துல யுத்தம் செய்யறதுக்கு தேவையோ அந்த சக்திகளை பெறுறதுதான் இது கூறுவான்னு சொல்லிருக்கி அப்ப இது ஒரு மதனியா பக்கம் ரெண்டாவது ஒரு பக்கம் இக்கு இது ஹதார் ஆண்டு சொல்றது வந்து கலாச்சாரம் இந்த கலாச்சாரம்னு சொல்றது வந்து அது என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு மதத்தையும் நம்பிக்கையும் சார்ந்ததா உதாரணமாக சொல்லுவோம் ஹிந்து மதத்தையும் கலாச்சார கலாச்சாரத்தையும் சார்ந்த ஒரு வைத்தியத்துவத்தை எடுக்கிறோம் என்று சொன்னால் அதுல இருந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி தான் வந்து யாராவது வந்து ஏதாவது ஹிந்து அல்லது சீக் அல்லது கிறிஸ்தவர்கள் வந்து சூனியம் செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களோட மதத்துடைய உச்சாரணங்களை வைத்துக்கொண்டு அதுல இருந்து நாங்கள் கம்ப்ளீட்டா தவிர்த்து கொள்ளணும் அப்ப இதுதான் நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்னென்னு சொன்னால் சமூகத்துல வாழ்ற நேரம் சிவிலைசேஷன் பகுதிக்கு மதனியா இது முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதில் ஒரு பாதி தான் இப்ப வந்திருக்கக்கூடிய கோவிட் நைன்டீன் அதுடைய ரிசர்ச்ச்கள் அதுக்கு வந்திருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் இந்த ஹதாரா இல்ல மதனியா என்று சொல்லக்கூடிய சிவிலைசேஷன் அது கட்டாயமாக நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுக்கு வந்து ரசோசல்லாஹ் வசலமானோட வழிமுறை அடுத்த குருவானுடைய வசனங்கள் பலதை நாங்க பார்க்கிறோம் அடுத்தது என்னன்னு சொன்னால் உடனடியாக நாங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்று சொன்னால் நோய் வந்து சொன்னால் யாரை நாடணும்னு சொன்னால் ஒரு குருவான நல்லா ஓத தெரிஞ்சு ஒத்துற நாண்டுறல்ல ஒரு நோய் வந்துட்டு சொன்னால் உடனடியாக நாடு வைத்தியரை அந்த வைத்தியர் நாடி ஈக்கிற நேரம் நீங்க சூரா பாத்தியா ஓதுறதுக்கு ஒருவரை கொண்டு வந்து உட்கார வச்சால் அல்ல சூரா பக்கரா ஓதுறதுக்கு உட்கார வைச்சால் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று இதை நாங்க சரியா புரிஞ்சு கொள்ளணும் தனியாக வந்து சரி இவர் சூரா பாத்தியா மட்டும் அல்லது ஆயத்து மட்டும் சூரா பக்ரா மட்டும் ஓதினதால இவரு சுகதேகி ஆகுவார் என்று நாங்க கருதுறது ரசோ சல்லாஹ் அலி வசலம் அவருடைய அந்த அஹதுல் அஸ்பாபுல வரக்கூடிய முக்கியமான அம்சங்களாக வராது எனவே இன்ஷா அல்லா இந்த விஷயங்களை கருத்துல கொண்டு நான் நிச்சயமாக அஹ் இந்த மக்களுக்கு மத்தியில சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் எனக்கும் தான் உங்களுக்கும் தான் லா தரர வலா என்று ஒரு பிரின்சிபல் இருக்கு என்னன்னு சொன்னால் நாங்க அடுத்தவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது ஏன்னா முஸ்லீம்னு சொல்ற நேரம் மண் சலிமல் முஸ்லிமும் நம்ம இஸ் வயதிகி யாரு முஸ்லிம்கள் சொன்னா அவர் தண்ட நாவாலையும் தண்ட உடலாலையும் அடுத்தவருக்கு அநியாயம் செய்ய மாட்டார் இப்ப இங்க இந்த பிரின்சிபல் என்னன்னு சொன்னா லா என்று சொன்னா நாங்க யாருக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அல்ல அப்ப நாங்க அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அல்ல என்று சொன்னால் இப்ப வந்திருக்கக்கூடிய தொற்று நோய் வர மாதிரி வரட்டும் போற மாதிரி போகட்டும் இருக்கிற அந்த என்ன சொல்ற கவன ஈனமான என்ன முடியும் சொன்னால் நானும் நோய் வாய்ப்பாடுறது உண்மையில என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நோய் வாய்ப்பாடுறது குறிப்பாக வந்து பலவீனமாக ஏற்கனவே சில நோய்களுக்கு இருப்பவர்கள் உதாரணமாக டயபெட்டிக் அதே போன்று கொலஸ்ட்ரோலின்னம் அஸ்மெட்டிக் போன்ற நோய்களோடு இருப்பவர்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு அவசரமா பாதிக்கப்படுறதுக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுது எனவே நாங்க நினைச்சுக்கொள்ளணும் பிரின்சிபலி இஸ்லாமிய கிளியலாபார நாங்க யாருக்குமே தீங்காக இருக்க மாட்டோம் அதே நேரத்துல வந்து ஒலா தெரார் என்ற பகுதி ஒன்று இருக்கிறது வந்து நாங்க அடுத்தவங்க தீமை செய்யறதுக்கு எங்களை எலோவ் பண்ணவும் படாது அப்ப நாங்க எலோ எலோ பண்ணவும் பண்ணவும் கூடாது கூடாது வந்து வந்து இந்த இந்த சமூகத்துல நான் நான் நினைக்கிறேன் விஷயத்தோட இப்போதைக்கு கொள்றேன் என் இது ஒரு கலந்துரையாடல் மாறி போகணும்ன்றதுக்காக இன்ஷால்லா மேலதிகமாக ஏதாவது அஹ் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல கேள்விகள் இருந்தேன் என்கிட்ட கேளுங்க எல்லா அனைத்தையும் இன்ஷால்லா சகோதரர் டாக்டர் வச்சுக்கொள்ளுங்க வச்சுக்கொள்ளுங்கல்லா அதே நேரம் ரசூத் சல்லாஹ் அலைவாசல்லோட ஹதீஸ் ரெண்டு கூறி சொல்றேன் ஒரு ஹதீஸ் வந்து ரசூத் சல்லா அலை வசல்லம் அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க வந்து நான் குதிரைய வந்து வெளியே சும்மா விட்டுட்டு வந்திருக்கிறேன் என்ன செய்ய தவக்கல் துவால் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு வெளியில வச்சுட்டு வந்திருக்கிறேன் ரசோ சல்லாஹ் அலே வசல்லம் அவன் சொன்னது நீங்க வந்து உங்களோட குதிரையை கட்டி போட்டுட்டு அல்லா மீது தவக்கல் வைங்க அப்ப இது மிக தெளிவாக எங்களுக்கு செய்தி நாங்க மருந்து எடுத்துட்டு அல்லா மீது தவக்குள் வைப்போம் நாங்க இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொண்டு மீது தவக்குள் வைப்போம் இதுதான் எங்களுக்கு ரசூசல்லு அலைவச தந்திருக்கிற வழி அடுத்தது இன்னொரு ஹதீஸை நாங்க முடிச்சு முடிச்சுக்கொள்ளுன்னு கூறி ரசோசல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் மஜிதூமி அல் அசத் எப்படி நாங்க சிங்கத்தை கண்டா எப்படி நாங்க பயந்து விரண்டு ஓடுவோமா அதே மாதிரி வந்து இந்த மாதிரியான உண்மையில பேண்டமிக் அதாவது தொற்று நோய்களை கண்டாது தொற்று நோய்களை கண்டா நீங்க விலகி இருங்க இது விலகி நிக்கிறத பத்தி பேசுறத விட நாங்க இன்றைக்கு அப்படின்னு சொன்னால் அஹ் எங்கள்ட சிலர் இருக்கிறாங்க வந்து அஹ் நாங்க தவக்க போல எல்லாம் எங்களுக்கு இந்த ஊசி எடுக்க தேவையில்லை அப்ப இந்த ஊசி எடுக்க என்ற விஷயத்துல ஏந்த அப்படின்னு நான் சொல்றேன் முடிக்கிறேன் வந்து யாரெல்லாம் வந்து நோய் ரீதியாக வந்து பலவீனமாக இருக்கிறாங்களோ அவங்க கட்டாயம் இந்த வெக்சினேஷன் எடுக்கிறது அவர்கள் மீது இருக்கக்கூடிய மார்க்க கடமை என்பதுதான் என்னோட ஒப்பீனியன் இதுக்கு மேல நீங்க உண்மையில பத்து வாக்களை தேடுவோம் உங்களுக்கு தேடலும் உண்மையில நிறைய பத்து இப்ப டூ தௌசண்ட்